பகவத்கீதை உலகம் முழுவதுக்குமான புனித நூல் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஸ்லோகங்கள் பற்றிய 21 அறிஞர்களின் வர்ணனைகள் அடங்கிய 11 தொகுதிகளின் பிரதியை பிரதமர் இன்று வெளியிட்டார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் அசல் கையெழுத்தில் அரிய பல்வேறு சமஸ்கிருத வர்ணனைகள் என்ற தலைப்பில் இந்த கையெழுத்து பிரதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. புதுதில்லி லோக் கல்யாண் மார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மற்றும் தர்மார்த் அறக்கட்டளையின் தலைவர் கரண் சிங் ஆகியோர் முன்னிலையில் இதனை வெளியிட்டு பேசிய பிரதமர், பகவத்கீதை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்பட்டிருப்பதாக கூறினார். உலகம் முழுவதும் பல நாடுகளில் தற்போது உள்ளதாக கூறிய பிரதமர், பகவத்கீதை பற்றிய ஆய்வுகளும் உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். கீதை மனித வாழ்வியல் பற்றிய தெளிவுகளை விளக்கும் புனிதமான நூல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.